அக்கா சங்கராமைய சூப்பரா இருக்குக்கா, இதே மாதிரி சொல்லி நான் வீட்டையும் அம்மாட்ட சொல்லி செய்ய சொல்றேன்க்கா. சரி சரி தங்கம், சொல்ல அம்மாட்ட. ஓகேக்கா. எல்லாருக்கும் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நானும் என் பொண்ணும் சேர்ந்து சமைக்க போறோம். எல்லாருக்கும் வணக்கம், என் பேர் துளசி. இன்னைக்கு கிராமத்து முறையில வறுத்து அரைச்சி சங்கராமீன் குழம்பு வைக்க போறோம். வாங்க பார்க்கலாம். இந்தாம்மா இதை வறுத்து கொடுத்துருமா. சரிம்மா, நான் அரைக்கிறேன். வறுத்து தரேன். ரொம்ப கருவா வறுக்காம பொன் நிறமா வரும். ஒரு கரண்டி வெந்தயம், ஒரு கரண்டி சீரகம், அரை கரண்டி மிளகு. கருக விட்டுறாம லேசா வறுத்து எடுத்துக்கலாம். வெந்தயம் மிளகு சீரகம்லாம் நல்லா வறுபட்டுடுச்சு, இப்ப அரைக்கிறதுக்காக ஆற வச்சுக்கலாம். இப்ப 25 வரமிளகா சேர்த்து வறுத்துக்கலாம். அது கூடவே 200 கொத்தமல்லி சேர்த்து வறுத்துக்கலாம். வரமிளகா வர கொத்தமல்லி ரெண்டையும் வறுத்தாச்சு, இதையும் சேர்த்து ஆற வச்சுக்கலாம். மீன் குழம்பு வைக்க தேவையான மசாலாவை அரைச்சி எடுத்துக்கலாம். இப்ப வெந்த அரிசி மிளகு சீரகத்தை அரைக்க போறேன். இப்ப இஞ்சி பூண்டு அரைச்சுக்கலாம். இஞ்சி பூண்டோட சேர்த்து வச்சு வெங்காயத்தையும் அரைச்சுக்கலாம். இப்போ உள்ளவங்கெல்லாம் எல்லாம் அரைச்சி எல்லாம் அம்மியில தான் வச்சு அரைச்சி தான் குழம்பு வைப்பாங்க. இப்போதான் எல்லாம் நம்ம சாந்தாவே வாங்கி குழம்பு வைக்கிறோம். அம்மியில அரைச்சி வைக்கிறது தனி ருசியாக தான் இருக்கும் எந்த குழம்பு வச்சாலும். இஞ்சி பூண்டு வெங்காயமெல்லாம் நல்லா மசிஞ்சிட்டு வலிச்சு எடுத்துக்கலாம்ப்பா. இப்பா வலிச்சு எடுத்துக்கோமா. சூப்பரா மசிஞ்சிட்டு நல்லா மசிஞ்சிட்டுப்பா, வலிச்சு எடுத்துக்கோ. இன்னைக்கு பெசலா என் தங்கச்சி பையனுக்கு தான் இப்படி எல்லாம் குழம்பு மசாலாலாம் அரைச்சி குழம்பு வைக்க போறேன். மீன் குழம்பு இன்னைக்கு பெரியம்மா வைக்கிற குழம்ப சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. மசாலா அரைச்சி எடுத்தாச்சு, மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ அரை மடி தேங்காய் அரைச்சி எடுத்துக்கலாம். மீன் குழம்புக்கு அரை மடி தான் தேங்காய் வச்சுருக்கேன். இப்போ மீன் குழம்பு வைக்க ஊற வச்ச புளியை கரைசி சேர்த்துக்கலாம். புளி கூடவே தக்காளியையும் சேர்த்து கரைச்சிக்கலாம். இந்தாம்மா எல்லாம் அரைச்சி எடுத்துட்டேன், இப்ப நீ கரைச்சிக்க, கரைச்சி குழம்பு தாளிமா. சரிம்மா. அம்மியில் அரைச்ச மஞ்சள் வரமிளகா வர கொத்தமல்லி சேர்த்து கரைச்சிக்கலாம். அம்மியில் அரைச்ச தேங்காவையும் சேர்த்து கரைச்சிக்கலாம். அம்மி கழுவுன தண்ணியையும் சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்துக்கலாம்.
மீன் குழம்பு வைக்க ஆரம்பிக்கலாம். மண் சட்டியில் ஏற்கனவே குழம்பு வச்சதுனால எண்ணெய் ஊறுது பாருங்க. குழம்பு வைக்க கடலெண்ணெயை சேர்த்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்ச வெங்காயம் இஞ்சி பூண்டை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம கரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம். அரை கரண்டி மஞ்சள், கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்து மீனை கழுவி எடுத்துக்கலாம். குழம்பு கொதி வந்துருச்சு. அரைச்சி வச்ச வெந்தயம் மிளகு சீரகத்தை சேர்த்துக்கலாம். குழம்பு நல்லா கொதி வந்துருச்சு. ஒரு கிலோ சங்கரா மீனை சேர்த்துக்கலாம். மீன் போட்டாச்சு. இப்போ ஒரு தடவை மட்டும் கிண்டி விட்டுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் மட்டும் மீன் வேகட்டும். வறுத்து அரைச்ச சங்கரா மீன் குழம்பு தயாராயிடுச்சு. வாங்க சாப்பாடு பரிமாறிக்கலாம். அம்மா தண்ணி தெளிச்சுக்கோங்க. இலையில தம்பி தெளிச்சுக்கோ. அம்மா மீன் உடையாம வந்திருக்குல்ல. குழம்பு நல்லா ருசியா இருக்கு. மீனும் நல்லா வெந்திருக்கு, உடையாம இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. அக்கா சங்கரா மீன் சூப்பரா இருக்குக்கா. இதே மாதிரி சொல்லி நான் வீட்டையே அம்மாட்ட சொல்லி செய்ய சொல்றேன். சரி சரி தங்கம், சொல்லு அம்மாட்ட. அம்மியில அரைச்சி வச்சோம்ல எல்லாமே, அதான் டேஸ்டா இருக்கு. இது வரைக்கும் இப்படி சாப்பிட்டது இல்ல நீ. மீன் நல்லா சாப்பிட்டு தம்பி. இந்தா அக்கடை வாங்கிய. நீங்களும் மீன் வாங்கினீங்கன்னா இது போல ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. அம்மியில அரைக்கிறதுக்கு தான் கஷ்டமா இருந்துச்சு. எங்க அம்மா தான் அரைச்சாங்க. நான் அரைக்கிறேன்னு சொன்னா கேட்கல. எங்க அம்மா தான் அரைச்சாங்க. மீன் அரைக்கும் போது கஷ்டமா இருந்துச்சு, ஆனா இப்ப சாப்பிடும் போது டேஸ்ட் சூப்பரா இருக்கு. சங்கரா மீன் குழம்பு நல்லா ருசியா இருந்தது. இது போலதான் எங்க பாட்டி செய்வாங்க. நான் சின்ன வயசுல அது போல நான் செய்யணும் போல ஆசை இருந்தது. நான் இன்னைக்கு செஞ்சிருக்கேன். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. நன்றி, வணக்கம். இன்னொரு வீடியோல சந்திப்போம்.